நீட் பயிலும் மாணவர்களுக்கு எனது வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆஞ்சியோஸ்பர்ம்கள், தாவர உலகத்தோட கடைசி பகுதி அப்படின்னு சொன்னால் நல்ல வளர்ச்சி உற்ற எல்லா நிலையும் இதில் நம்ம பார்க்க முடியும். ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படின்னு சொன்னாலே மூடிய விதைகள் கொண்ட தாவரங்கள், அது ரொம்ப சிறப்பான அம்சம். அடுத்தது பூக்கள் இருக்குது, இங்கே இனப்பெருக்க உறுப்பாகவே பூக்கள் தான் இருக்குது, அது ரொம்ப அது அழகழகாக இருக்குது. அதுக்கடுத்தது இந்த பிளான்ட்களில், அதாவது இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்களில் வாஸ்குலார் திசுக்கள் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உங்களை வாஸ்குலார் திசுக்களில் பார்த்தீங்கன்னா முந்தின இதில் டெரிடோஃபைட் ஆகட்டும், ஜிம்னோஸ்பர்ம்லேயும் உங்களுக்கு ட்ரக்கிடுகள் தான் தண்ணியை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளோயமில் உங்களுக்கு துணை செல்கள் இல்லாமல் இருந்துச்சு. இதில் ஃப்ளோயம் துணை செல்கள் இருக்குது, ஜைலம் குழாய்கள் இருக்குது, எல்லாமே முழு வளர்ச்சி பெற்ற வாஸ்குலார் திசுக்கள். அது ஒன்று. அதுக்கடுத்தது இதோட முக்கியமான அம்சம், அதாவது இரட்டை கருவுறுதல். இதை நம்ம வேறு இந்த தாவர உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு புதுவிதமான அம்சம், அதனால் அங்கே தனியாகவே நான் அதை தொகுத்துருக்கேன். அப்புறம் நம்ம பார்க்குற தாவரங்கள் இதில் எல்லாமே வித்தக தாவரம், அதாவது வித்துக்களை ப்ரொடியூஸ் பண்ணுற தாவரம். ஆனால் இங்கே வித்தக தாவரமாக இருந்தாலும் அது வித்துக்களை ப்ரொடியூஸ் பண்ணாமல் கேமெட்டுகளை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேமெட்டக தாவரம் இந்த தாவரத்துக்கு உள்ளவே அடங்கிருச்சு. அதனால் இதில் சந்ததி மாற்றம், இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே தனித்தனியாக நம்ம பிரையோஃபைட்லேயோ டெரிடோஃபைட்லேயோ பார்த்தா மாதிரி அந்த கதையெல்லாம் இதில் நடக்கலை. இது வந்து ஒரு ஜென்ரல் அக்கௌண்ட், அதை பற்றி ஒரு பொது பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கிற இரண்டு பெரும் பிரிவுகள், ஒன்று வந்து இரு விதை இலை தாவரங்கள் டைகாட்டிலிடனே, இன்னொன்று வந்து ஒரு விதை இலை தாவரங்கள் மோனோகாட்டிலிடனே. இப்போ டைகாட்டிலிடனே அப்படின்னு சொன்னால், அதாவது இரு விதை இலை அப்படின்னா ஒரு இரு விதை இருக்குது அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சீடை எடுக்கிறீங்க, அந்த சீடை ரெண்டாக இப்படி புழக்க முடியும், புழக்க முடியும். அதாவது இந்த வேர்க்கடலையை நம்ம இப்படி புழக்கிறோம், அப்புறம் இந்த கடலை பருப்பு அதையெல்லாம் பார்த்திங்கன்னா பிளவுபடும், அந்த பிளவுக்கிறதுக்கு இங்கே ஒரு இது மாதிரி ஒரு க்ரூ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ரெண்டு காட்டலிடன், அதாவது ரெண்டு விதை இலை. இதில் அந்த மாதிரி கிடையாது, அரிசி பார்லி கோதுமை அதெல்லாம் ஒரு விதை இல்லை, அதை நம்ம இப்படி பிரிக்க முடியாது, உடைக்க தான் முடியும் அந்த மாதிரி. அப்புறம் இதில் இருக்க எல்லாத்துலேயுமே, அதாவது வேறு தண்டு இலை இலை அமைப்பு பூக்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது, ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்ப்போம். இப்போது இதில் வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஆணிவேர், இதில் சல்லி வேர். ஆணிவேர்னால் உங்களுக்கு தெரியும், முதல்ல அப்படியே ஒரு முக்கியமான வேர், முதல் நிலை வேர் அப்படியே வரும், பக்கவாட்டு வேர்கள் வரும். அப்புறம் இந்த சல்லி வேரில் அப்படி கிடையாது, அப்படியே கிளஸ்டராக கொத்தா இந்த முதல் நிலை வேறு இரண்டாம் நிலை வேறு அப்படிலாம் இல்லை, எல்லா வேரும் ஒரே சைஸில் இருக்கும், கொத்தாக இருக்கும். ஒரு குதிரை வால் போட்டால் எப்படி கொத்தாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் தண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் விட்டு பறந்து விரிந்த மரங்கள் இதில், ஈவன் குட்டியான செடியோ கொடியோ எது எடுத்தாலுமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், கிளை விடும். இதில் கிளைகள் கிடையாது, அப்படியே ஒத்தையாக நிற்கும், நம்ம தென்னை மரம் பனைமரம் மாதிரி. அதுக்கப்புறம் இலையோட அமைப்பு வந்து, இலையில் இருக்கிற அந்த நரம்பு அமைப்பு வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு, வலை மாதிரி அப்படியே அப்படியே இழுக்கு அப்படியே பின்னப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இந்த இலைகள் வந்து திக்காக இருக்கும், ஈஸியாக காற்றுல கிழியாது. ஆனால் இங்கே இணைப்போக்கு நரம்பு அமைப்பு, அப்படியே பேரலலாக இப்படியே ஒன்று 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 அப்படி அப்படியே பேரலலாக ஓடுறது, இல்லாட்டா இப்படி வாழை மரத்தில் போகிற மாதிரி இந்த மாதிரி பேரலலாக போகும். இதனால் என்னென்னா இலைகள் கொஞ்சம் லூஸாக ரொம்ப தின்னாக ஈஸியாக கிழிகிற மாதிரி ஒரு அமைப்பும் இதில் வரும். அடுத்தது பூக்கள் பார்த்திங்கன்னா, பூக்களில் முக்கியமாக ஒரு அழகான விஷயம் இருக்கும், புள்ளி வட்டம் அள்ளி வட்டம், அதனுடைய இதழ்கள் ரொம்ப அழகு. புள்ளி வட்டமுக்கும் அள்ளி வட்டமுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த புள்ளி வட்டம் பச்சை கலராக இருக்கும் ஜென்ரலாக, அள்ளி வட்டம் நல்ல கலர் கலராக இருக்கும், இல்லை வெள்ளை கலரில் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே கிடையாது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த கலரும் சரி இது ஷேப்பும் சரி சைஸும் சரி எல்லாம் ஒரே மாதிரி. அதுவும் இல்லாமல் இதில் இந்த அள்ளி வட்டமும் ஆகட்டும் புள்ளி வட்டமாகட்டும் நான்கு இல்லை நான்கு அடுக்குகளாக, நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படி இருக்கும், இல்லை ஐந்து ஐந்தா ஐந்து பத்து அந்த மாதிரி இருக்கும். இங்கே மூணு மூணாக தான் இருக்கும், மூணு ஆறு ஒன்பது மூன்று மூன்று. அது இப்போ நீங்கள் ஒரு செடியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூக்கள், இந்த இலையில் இருக்கிற இந்த நரம்பு அமைப்பு, அதுக்கப்புறம் இந்த கிளை இருக்குது இல்லை, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு வித இலை தாவரமா இல்லை இரு வித இலை தாவரமானு சொல்லிட்டு, அதுக்காக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட்டு.
நீங்கள் அனாட்டமிக்கலாக போகிறீங்க, இல்லை உள் தோற்றம் பார்க்க போனீங்கன்னா வாஸ்குலார் திசுக்கள் ரெண்டுத்துலேயுமே நான் சொன்ன எல்லா ஐட்டமும் இருக்குது. இருந்தாலும் இந்த வாஸ்குலார் திசுக்கள் இதில் நல்ல ஒரு ரிங் ரிங்காக அமைஞ்சிருக்கும், வளையம் வளையமாக தெரியும். இதில் அப்படி கிடையாது, அப்படியே உடஞ்சி போட்ட துண்டு மாதிரி அங்கங்கே அப்படி அப்படியே செதறின வாஸ்குலார் திசுக்கள். அதுவும் இல்லாமல் இதில் கேம்பியம் இருக்குது, இதில் கேம்பியம் இல்லை. கேம்பியத்தோட இம்பார்ட்டன்ஸே அது செகண்டரி க்ரோத்துக்கு போகும். அதனால தான் மரங்கள் அதிகம் இந்த குரூப்பில், மரங்கள் அதிகமாக இருக்குது. இங்கே மரங்கள் ரொம்ப குறைவு, விரையல் விட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு. நிறைய இதில் செடியாக தான் இருக்குது, செடி கொடிகளாக குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கேம்பியம் இல்லாததுனால இது அந்த செகண்டரி க்ரோத் போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக மாறிடுது. ஆனாலும் இந்த தென்னை மரம் பனை மரத்துலலாம் கேம்பியம் இல்லாமல் மற்ற திசுக்கள் அந்த செகண்டரி க்ரோத் வேலையை பண்ணிக்கிட்டு போயிடும். அது நம்ம அனாட்டமியில் டீட்டெயிலாக படிப்போம். அதுக்கப்புறம் ஒரு இந்த நீங்கள் ஃபேமிலியெலாம் படிக்கும்போது இந்த பூக்களில் இருக்கிற அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், இந்த மகரந்தம் அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வரைபடம் போடுவோம் இல்லையா. அந்த வரைபடத்தில் இதுதான் அச்சுன்னு சொல்லுவோம், மதர் ஆக்சஸ்ன்னுவோம் இங்கிலீஷில். இதை ஒட்டின ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், புள்ளி இதழ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த இருவிதைலை தாவரத்தில் இந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் டிஃப்ரென்ஸு, இதுக்கு நேராக இங்கே வந்துருச்சு. இது தனியான ஒன்று, இதில் சேராது. இது இது கீழே இருக்க தான் இங்கே சேர்ந்தது, ரெண்டாக இருக்குது. இது ஒன்றா தான் இருக்குது, இதில் இது ஒன்று, இங்கே தான் ரெண்டாக சேர்ந்துருக்கும். ஸோ இதை ஆடு செப்பல்னு சொல்வோம் இங்கிலீஷில். ஆடு செப்பல் போஸ்டீரியரில் இருக்குது, அதாவது பின்புற புள்ளி. இதில் ஆன்டீரியரில் இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டெம்மு, இது ஒரு பூ, பூவோட காம்பு. இந்த பூவோட காம்பும் ஸ்டெம்மும் இந்த இணையிற இடம் தான் அச்சு. இந்த அச்சில் இந்த பூவில் இப்போது இந்த புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் பூ அப்படின்னு சொன்னால் இந்த புள்ளி இப்படி இந்த இந்த அச்சுவை பார்த்துருக்கு, ஓகேவா. அதுதான் இது. இங்கே போனீங்கன்னா இப்படி இல்லை, இந்த பூ இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் இதுதான் இதை பார்க்குது, இது ரெண்டும் இப்படி தனிச்சு வந்துடுச்சு. அதுதான் இது. இதை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ரெண்டு குரூப்புக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். இப்போ நான் முக்கியமாக சொன்னேன், இந்த இரட்டை கருவுறுதல் எல்லா ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. ஒரு ஒரு பிளான்ட்டில் கூட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு. இந்த இரட்டை கருவுறுதல்னால் என்ன, அதையும் நான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லலை. ஏன்னா இது ரீப்ரொடக்ஷன், இதுக்கான லெசன்லேயே படிப்போம். இப்போது இரட்டை கருவுறுதல்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் மகரந்த துகள். மகரந்த துகள்னால் போலன் கிரெயின். இந்த போலன் கிரெயின் தான் இங்கே ஆண் கேமிட்டக தாவரம். அதே மாதிரி இங்கே இங்கே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த கருப்பை இருக்குது, இதுதான் பெண் கேமிட்டக தாவரம். இந்த கருப்பைக்குள்ளே முட்டை, முட்டையை சுற்றி இந்த சினர்ஜிடுன்னு ரெண்டு செல்லு. அதுக்கப்புறம் இங்கே துருவ உட்கருன்னு, இந்த துருவ உட்கருவும் 2N இருக்கும், அதாவது தனித்தனியாக இருந்த செல்கள் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா எதிரடி செல்னு சொல்லி அதில் ஒரு 3 செல்கள் இருக்கும், ஆன்டிபோடல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். இதுதான் இங்கே கேமிட்டக தாவரமாக இருக்குது. இங்கே இது கேமிட்டக தாவரம், ஆனால் தனித்தனியாலாம் இல்லை, எல்லாமே அந்த வித்தக தாவரத்துக்குள்ளேயே தான் வளருது. சில நேரத்தில் தனித்தனி தாவரங்களில் வளரும், சில நேரத்தில் ஒரே பூக்கள்லேயே நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 3 செல்கள் நிலை இருக்குது. இந்த 3 செல்கள் நிலையில் இந்த 2 செல்லும் இதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸும் ஆண் கேமிட்டுகளாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஒரு செல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்றும் பெரிய உதவி இல்லை, ஆனால் இது ரெண்டுத்தையும் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த குழாய் அப்படியே நீண்டு இந்த செல் அப்படியே போய் இந்த இடத்துல உட்காரப்போகுது, சூலக முடியில் உட்காரும். இதை தான் நம்ம மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். இங்கே போய் அது உட்காரணும், அதுக்கப்புறம் தான் இந்த இணைவுலாம் நடக்கும். ஸோ இங்கே உட்கார்ந்த பிறகு இந்த குழாய் அப்படியே வளர்ந்து இது வழியாக வரும். இந்த வரும் காலத்தில் இதில் இருக்கிற இந்த நியூக்ளியஸ் செத்துரும். அப்போ மீதி இருக்கிறது இந்த 2 நியூக்ளியஸ் தான், அதுதான் ஆண் கேமிட்டுகள். இப்போ இந்த ஆண் கேமிட்டுகளில் ஒரு கேமேட் இந்த முட்டையில் ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த முட்டையில் இருக்கிற நியூக்ளியஸோடு வந்து சேரப்போகுது. அதுதான் ஃபெர்டிலைசேஷன், கரு உறுதல். இப்போ இங்கே ஒரு முறை கரு விட்டுருச்சு, அதாவது ஒரு ஆண் கேமேட்டும் ஒரு முட்டையும் சேர்ந்த கரு உறுதல். இன்னொரு ஆண் கேமேட் இருக்குல்ல, இது இங்கே வந்து இங்கே இருக்கிற துருவ உட்கரு அதோடு சேரப்போகுது. ஸோ 2 முறை கரு தரித்தல் இங்கே நடக்குது, அதுதான் இரட்டை கரு உறுதல் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த இரட்டை கருவுறுதல் நடந்து முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா, இந்த எதிரடி செல்லெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் செத்துரும், இதெல்லாம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சினர்ஜிட்கள் அதுவும் காணாமல் போயிடும். ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ கரு வளர்ச்சி நடக்க போகுது. இந்த கரு வளரத்துக்கான உணவு, அதுக்கப்புறம் அதனுடைய பாதுகாப்பு, அதை எல்லாத்தையும் யார் கேரி பண்ண போகிறாங்கன்னா, இதோ சென்டரில் இருக்கிற இந்த துருவ உட்கரு. இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன், துருவ உட்கரு 2N இருக்குது, ரெண்டு செல்லு சேர்ந்த நியூக்ளியஸு. இப்போ இந்த ஆண் கேமிட்டோட இன்னொரு ஒரு நியூக்ளியஸும் இதில் சேர்ந்ததுனால இதில் 3N இருக்குது. அந்த இதுதான் இதோட ஸ்பெஷல். இது பின்னாடி கருவூன் திசுவாக மாறி இந்த வளர்ற எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டை கொடுக்க போகுது. நியூட்ரிஷன் சப்ளை அதுதான் பண்ண போகுது. அதுக்காக மட்டுமே இந்த இரட்டை கருவுறுதல் நடக்குது. அதுதான் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். இப்போ நம்ம ஜென்ரலாக ஆஞ்சியோஸ்பர்ம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி இன்னும், இந்த செல்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எப்படி இதை ரீச் ஆகுது, அதெல்லாம் நம்ம ரீப்ரொடக்ஷன் லெசனில் படிப்போம். ஸோ இதுதான் இந்த மொத்த ஆஞ்சியோஸ்பர்ம். இந்த ஆஞ்சியோஸ்பர்மை ஒட்டி ஒரு சின்ன டாபிக் இருக்குது, அதாவது வித்தக தாவரம்னா என்ன, கேமிட்டக தாவரம்னா. இங்கே பாருங்கள், வித்தக தாவரம் ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம். வித்தக தாவரம்னா கம்பல்சரியாக 2N இருக்கும், இரட்டை மடிய நிலை கம்பல்சரியாக இருக்குது, டிப்ளாய்டு குரோமோசோம். அதே மாதிரி இதில் எல்லா ஜிம்னோஸ்பர்மும் ஆஞ்சியோஸ்பர்மும் வித்தக தாவரம் தான், ஆனால் பாசிகளில் இந்த ஃபியூக்கஸ் இருக்குது. புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் கம்பல்சரியாக படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே மாதிரி அடுத்த குரூப், இப்போ பிரையோஃபைட்டோ டெரிடோஃபைட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்ததி மாற்றம் இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த வித்தக தாவரமும் கேமிட்டக தாவரமும் மாறி மாறி வருது. வெறும் எல்லா பிரையோஃபைட்லேயும் டெரிடோஃபைட்லேயும் அது இருக்குது, இருந்தாலும் சில பாசிகள்லேயும் அது காணப்படுது. கொஞ்சம் உயர்ந்த வகையில் இந்த எக்டோகார்பஸ் ஓ இல்லை உங்களுக்கு இந்த கெல்ப்ஸ், ஜெயன் கெல்ப்ஸ்னு சொல்லுவோம், அங்கேயும் இதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த கேமிட்டக தாவரங்கள், இதில் வெறும் ஒரே ஒரு என் நியூக்ளியஸ், ஓகே, ஒற்றை மடிய நிலை தான், எல்லா பாசிகளும் இது தான். இதில் இருக்கிற சில எக்ஸப்ஷனல், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது. ஸோ இதோட இந்த சின்ன தொகுப்போடு நான் இந்த லெசனை முடிக்கிறேன். லெசனே முடியுது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் செஷனில் அனுப்புங்க, நம்ம படிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.